வணக்கம் நண்பா. சோ நம்ம இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து வேற லெவல்ல ஒரு வீடியோவா தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நேத்து போட்ட வீடியோல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மூவி நம்ம சொல்லல. சோ இன்னைக்கு வந்து நம்ம சொல்லலாம் அப்படி நான் நேத்து வந்து சொல்லியிருப்பேன். சோ அந்த வீடியோ செக் பண்ணாதான் செக் பண்ணி பாத்துக்கோங்க. அதாவது ரஜினிகாந்த் நடிச்ச டாப் 10 மறக்க முடியாத மூவிஸ் பத்தி தான் நம்ம நேத்து போட்டிருந்தோம். சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் மூவி என்ன மூவி அப்படினு பாத்தீங்கன்னா முள்ளும் மலரும் அப்படின்னு ஒரு மூவி தான். ஸோ அந்த மூவி தான் நேற்று இருக்கிற வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து இடம் பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டாப் 10 ஹீரோஸ் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி 2020. அதாவது பார்த்தீங்கன்னா 2020 வந்து டாப் 10 ஹீரோஸ் யார், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னடா திடீர்னு 2020 கொண்டு வந்திருக்கேன், இது வந்து 2021 அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆமாங்க, இது 2021 தான் எனக்கு தெரியும். ஆனால் 2020 யார் டாப் 10 பட்டியலில் பிடிச்சிருக்கா அப்படின்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஸோ அதனால தான் நம்ம வீடியோவில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமலஹாசன் தான் இருக்காரு. ஸோ கமலஹாசன் அப்கமிங் மூவிஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் அப்படின்னு ஒரு மூவி வந்து எடுத்திருக்காரு. ஸோ கமலஹாசன் 10வது இடம். ஸோ 9வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிலம்பரசன் சிம்பு தான் இருக்காரு, எஸ்டிஆர் தான் இருக்காரு. ஸோ அவர் வந்து 2020 என்ன மூவி நடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் டயல் செய்த என் அப்படின்னு ஒரு வெப்சீரிஸ் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட த்ரிஷாவும் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த வெப்சீரிஸ் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம 8வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் தான் இருக்காரு. ஸோ அவரோட அப்கமிங் மூவிஸ் என்ன மூவிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா அயலான். 7வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா தான் இருக்காரு. ஸோ அவர் வந்து 2020 வந்து வேற லெவல் ஒரு ஹிட்டான பிளாக் பஸ்டர் மூவி கொடுத்துருக்காரு. என்ன மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரரை போட்டு அப்படின்னு ஒரு மூவி வந்து கொடுத்துருக்காரு. வேற லெவல் மூவி, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம 6வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தான் 6வது இடத்துல வந்து இடம் பிடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா காப்பே ரணசிங்கம் அப்படின்னு ஒரு மூவியில் வந்து 2020 வந்து நடிச்சிருந்தாரு. ஸோ நம்ம 5வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் தான் இருக்காரு. ஸோ நம்ம தனுஷ் வந்து 2020 வந்து வேற லெவலில் ஒரு மூவி கொடுத்துருந்தாரு. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டாஸ் அப்படின்னு ஒரு மூவி வந்து, பட்டாஸாக வேற லெவலில் ஒரு மூவி வந்து கொடுத்துருந்தாரு. 4வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலை அஜித் தான் கைஸ் இருக்காங்க. ஸோ அஜித் வந்து வேற லெவலில் நடிச்சிட்டு இருந்தாரு 2020. ஸோ 2020 மேக்ஸிமம் மூவி நடிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். சோ அப்கமிங் மூவிஸ் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வலிமை மூவி. நம்ம 3வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இருக்காரு 3வது இடத்துல. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா தர்பார் அப்படின்னு ஒரு மூவி வந்து வேற லெவல் ஹிட் கொடுத்த ஒரு மூவி கொடுத்திருந்தாரு. சோ அப்கமிங் மூவிஸ் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அண்ணாத்த மூவி தான் கொடுக்க போறாரு. சோ நம்ம 2வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம விக்ரம் தான் இருக்காரு. சோ அவரோட அப்கமிங் மூவிஸ் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கோப்ரா. சோ நம்ம முதல் இடம் யாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கும். ஸோ முதலிடத்தில் யாருன்னு உங்களுக்கு தெரியணுமா, கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ முதலிடத்தில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் தான், தளபதி விஜய் தான் முதலிடத்தில் வந்து இடம் பிடிச்சிருக்காரு 2020. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு மூவி கொடுத்துருந்தாரு. மாஸ்டர் மூவி 2021 மாஸ்டர் மூவி கொடுத்துருந்தாரு, வேற லெவலாக இருந்துச்சு. ஸோ நம்ம அப்கமிங் மூவிஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீஸ்ட் அப்படின்னு ஒரு மூவி வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்துச்சு, வேற லெவலாக இருந்துச்சு. செகண்ட் லுக் போஸ்டர் வந்துருந்துச்சு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் சித்திரம் முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் டிங்னு அப்படின்னு அனுப்பி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் சித்திரம் முடிச்சிக்கலாம். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதோட பிரம்மாண்டமான வேற லெவல் வெறித்தனமான வீடியோவில் சந்திப்போம். இப்போதைக்கு உங்களாம் தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட் 2.0, தமிழை வளர்ப்போம், தமிழை காப்போம். முகக்கவசம், உயிர்கவசம்.